மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து வாக்கு எந்திரங்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணனிடம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். நாளை தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மதுரையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிநிலமானது தற்சமயம் தீவிரமடைந்துள்ளது. 10 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 26,97,682 வாக்காளர்கள் இடம்பிடித்துள்ளனர். மாவட்டத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக மதுரை கிழக்கு தொகுதியில் 3,28,990 வாக்காளர்களும், குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதியான சோழவந்தான் தொகுதியில் 2,18,108 வாக்காளர்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்டம் முழுவதும் 2,716 வாக்குப்பதிவு மையங்களில் 386 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1,330 பதட்டமான வாக்குச்சாவடியாக கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாக 1,050 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொருட்டு மாவட்டம் முழுவதும் கூடுதலாக 1,140 வாக்குச்சாவடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 5,021 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் 3,856 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 3,856 விவிபேட் எனப்படும் ஒப்புதை சீட்டு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பும் பணிகள் தற்சமயம் தீவிரமடைந்துள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்தவரையில் மொத்தமாக வைக்கப்பட்டுள்ள மாநகராட்சி அண்ணாமலை வளாகத்திலிருந்து அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்தி காவல்துறை பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படுகிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொள்ளச் செல்லப்படும் ஒவ்வொரு வாகனத்திலும் சிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகிறது. ஏதேனும் வாக்குச்சாவடி மையங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் மாற்றி ஏற்படாத 20% வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,009 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், 774 கண்ட்ரோல் யூனிட்டுகள், 1,120 விவிபேட் கருவிகள் கூடுதலாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்பது முக்கியமான ஒன்று. இன்று காலை 10 மணி முதல் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு நேரங்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுகள் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 3,400 மத்திய பாதுகாப்பு படை மற்றும் மாநகர மாவட்ட காவல்துறையினர் மொத்தம் 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 178 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். சுயேட்சை வேட்பாளர்கள், முக்கிய கட்சி வேட்பாளர்கள் உட்பட அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் சேர்த்து 178 வேட்பாளர்கள் 10 தொகுதிகளுக்கு போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக மேற்கு தொகுதியில் 257 வாக்குச்சாவடிகளும், குறைந்தபட்சமாக மேலூர் தொகுதியில் 31 வாக்குச்சாவடிகளும் பதட்டமானவை என கண்டறியப்பட்டிருக்கிறது. அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பதட்டமான வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தி கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் கொரோனா தடுப்பு மருத்துவ உபகரணங்கள், தெர்மாகோல், ஸ்கேனர், கையுறை உள்ளிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. 10,000 மேற்பட்ட அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது வாக்கு செலுத்த வரக்கூடிய அனைவரும் கையுறை மற்றும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து வர வேண்டும் என்பது இங்கு கூடுதல் தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் சமூக இடைவெளி அடிப்படையில் தான் வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து வருகிறது. அருணை, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதிவாணன்.